கைத்தலம் நிறைகனே அப்பெம்மோடவல் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கச்சிடும் அடியவர் புத்தியில் உரைபவகற்பகம் என வினை கடிதேகும் மத்தம் மதியமு வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல்புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வானை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சாதி பொடி செய்த அதிதீரம் அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புனமதனிடை இபமாகி அக்குரமகளுடன கிருமுருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே கந்தபுராணத்திலே முருகவேள் திருவவதாரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். புராணங்கள் 18, சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்மபுராணம் 2, சூரிய புராணம் 1, அக்னி புராணம் 1 ஆக புராணங்கள் 18. புராணம் என்ற சொல்லுக்கு பழமை என்பது பொருள். புராதனம் என்ற சொல் புராணம் என்றாயிற்று. சிவபுராணம் என்பார் மணிவாசகர். புராணம் வேண்டுமா என்ற வினா எழும். கடியாரம் பழுதுபடுமானால் அதை பழுது பார்க்கின்றவர் பூதக்கண்ணாடி போட்டு பார்ப்பார். கடியாரத்திலே உள்ள சிறிய சிறிய சக்கரங்களை பெரிசு பண்ணி காட்டுவது பூதக்கண்ணாடி. அதுபோலே வேதத்திலே உள்ள நுட்பமான தர்மங்களை விரித்து காட்டுவது புராணம். தர்மம் சரா என்று வேதம் சொல்லுது. அந்த ஒரே ஒரு அறத்தை விரித்து காட்டுவது மகாபாரதம். சத்தியம் பதா என்று வேதம் சொல்லுது. சத்தியத்தை பேசு. இந்த ஒன்றே ஒன்றை விரித்து சொல்லுவது அரிச்சந்திர புராணம். ஆகவே புராணங்கள் இன்றியமையாதது. அதில் கந்த புராணம் மிகச் சிறந்தது. 18 புராணங்களையும் வியாச பகவான் பாடி அருளினார். 18 புராணங்களுடைய கிரந்த எண்ணிக்கை 400,000. அதில் கந்த புராணம் மட்டும் 100,000. அதிலே சங்கர சம்மிதியிலே சிவரகசிய கண்டத்திலே உள்ள 6 காண்டங்களை கச்சியப்பர் தமிழிலே மொழிபெயர்த்து அருளினர். இறைவனே வந்து கனவிலே திகழ சக்கரம் என்று அடியெடுத்து கொடுக்க காஞ்சிபுரம் குமரகோட்டத்து அர்ச்சகராகிய கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியும் தென்மொழியும் கரைகண்டவர். ஒவ்வொரு நாளும் பாடல்களை பாடி எம்பெருமான் திருவடியிலே வைக்க ஆண்டவனே திருத்தினார் கந்தபுராணத்தை. எம்பெருமானுடைய கைப்பட்ட நூல் கந்தபுராணம். தொண்டை நாட்டிலே பாலாறு மிக உயர்ந்தது. அந்த பாலாறு உற்பத்தியாவது நந்திமலை. அந்த நந்திமலையிலே மேகங்கள் வந்து மழை பொழிகிறது. மலை மேகம், மேகத்திலே வானவில், மழை பொழிகிறது. இதை எண்ணுகிறார் கச்சியப்பர். அந்த நந்தி மலை சிவபெருமானைப் போலே காட்சி அளிக்கின்றது. மேகம் வந்து கண்ணப்ப நாயனாராகவும் அந்த மழை பொழிவது கண்ணப்ப நாயனார் வாயிலிருந்து அந்த உமிழ்நீரை உமிழ்வது போல இருக்கிறதான் கச்சியப்பது. பூட்டு கார்முகன் தன்னொடு புயல் வாய் ஊற்று தன் புனல் நந்தியம் பொறுப்பிடை உகுத்தல்
நயம் மலை கரிய மேகம் வானவில். இதை பார்க்கிற போது கச்சியப்பருக்கு கண்ணப்ப நாயனார் ஞாபகம். பூட்டு கார்முகன் தன்னொடு பொழிகின்ற புயல்வாய் ஊட்டு தன் புனல் நந்தியம் பொறுப்பிடை உகுத்தல் வேட்டுவக்குலத்திண்ணனார் மஞ்சனன் விமலர்க்கு ஆட்டுகின்றதோர் தனிச்செயலாகியது அன்றே நன்ன. உயர்ந்த கருத்தை நமக்கு உபதேசிக்கின்றார் கச்சி. கந்தபுராணத்தின் திரண்ட கருத்து நன்றி மறந்தவன் அழிந்து விடுவான். இந்த ஒரே ஒரு தர்மத்தை விரித்து காட்டுவது கந்தபுராணம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. சூரபன்மனுக்கு எண்ணில்லாத வரங்களும் ஆக்கமும் ஊக்கமும் எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி வழங்கினார் பரமேஸ்வரர். அந்த சிவபெருமானுடைய திருக்குமாரர் முருகப்பெருமான் வந்தபொழுது, முருகா எல்லாம் உன் தந்தை கொடுத்த வாழ்வு என்று வணங்க வேண்டும். வரங்கொடுத்த வள்ளலின் மகனை எதிர்த்தான். சூரவன்மனை வேல் கொல்லவில்லை அவன் நரன் மறந்த நன்றி அவனை கொன்றுவிட்டு. ஒன்றொரு பயன் தன்னை உதவினோர் மனம் கன்றிட ஒரு வினை கருதி செய்வரேன் புந்தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் அல்லது கூற்றும் வேண்டுமோ. கந்தபுராணத்திலே ஒரு அருமையான திருவிருத்து. செய் நன்றி மறந்தவன் அழிந்து விடுவான். இந்த கந்தபுராணத்தை படிக்கின்றவர்கள் நன்றி மறக்கக்கூடாது. தினையளவு நன்றி செய்தாலும் பனையளவா நினைக்க, உப்பிட்டவரை உள்ள நாள் வரைக்கும் நினைக்க வேண்டும். சூரபன்மன் அழிவுக்கு காரணம் நன்றி மறப்பர். தட்ச பிரஜாபனுடைய வலக்கை பெருவிரலிலே பிரம்மதேவருடைய வலக்கை பெருவிரலே தட்ச பிரஜாபதி தோன்றினார். சிறந்த அறிவாளி தட்ச பிரஜாபதி. அவர் வேத ஆகமங்களெல்லாம் பயின்று தந்தையாரை வணங்கி கேட்டார் தெய்வங்களிலே சிறந்த தெய்வம் எதுன்னு. பிரம்மதேவர் சொன்னார், மகனே பரமேஸ்வரனுக்கு மேல தெய்வம் இல்லை, சிவாத் பரதரம் நாத்தின்னு வேதம் சொல்லுகிறது. சிவனோடு ஒப்பார் தேடினும் இல்லை, சிவபெருமான் தான் எல்லா தெய்வங்களுக்கும் தலையாயவர். தலையாலே பரிதேலும் தலைவன் அவன். சிருஷ்டி தொழில் செய்கின்றவன் நான், இரட்சகத்தொழில் செய்கின்றவர் விஷ்ணு, சம்மாரத்தொழில் செய்கின்றவர் உருத்திரன். இந்த மூவருக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அதனால்தான் வேதத்திலே பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே என்று சொல்லு. சதுர்த்தம் நான்காவது கடவுள். பிரம்ம விஷ்ணு ருத்ராதீதம் ஏகமாசாஸ்யம் பகவந்தம் சிவம் என்பது உபநிடதம். பிரமன் திருமால் உருத்திரன் இந்த மூவருக்கும் அப்பாற்பட்டவர். மூவரும் அறிகிலர் யாவர்வற்று அறிவார் என்பது மணிவாசகர் வாக்கு. இந்த திரிமூர்த்திகளும் சிவசன்னிதியிலே திரிகின்ற மூர்த்திகள், திரிமூர்த்திகள். பரமேஸ்வரனுக்கு ஒரு தொழிலும் கிடையாது. அவருடைய சன்னிதானத்திலே இந்த முத்தொழிலும் நடைபெறுகின்றன. ஒரு முதலாளி குளிர் சாதன அறையில் இருப்பார், கிளார்க் எல்லாம் வேலை செய்வார். அவர் சும்மா இருப்பார், இங்கே பம்பரமாக வேலை நடக்கும். ஒரு கட்டடம் கட்டுகின்ற போது முதலாளி ஓரமாக கொடைபிடித்து நிற்பார். கொத்தாள் சித்தாள் எல்லாம் பம்பரமாக சுற்றி வேலை செய்வார். அவர் நின்றா வேலை நடக்கும், அவர் நடந்தா வேலை நிற்கும். கடியாரத்திலே எல்லா சக்கரங்களும் சுழன்று அசையும், ஒன்னே ஒன்று சுழலாது அசையாது. மெயின் ஸ்பிரிங் தான் ஆடாமல் எல்லா சக்கரங்களையும் மெயின் ஸ்பிரிங்கை ஆட்டுவது போலே
இறைவன் எல்லா தொழிலையும் தன் சன்னிதானத்திலே நடைபெறுமாறு செய்கின்றான். ஆகவே மகனே, சிவபெருமான் தான் சிறந்த தெய்வம் என்று பிரம்மதேவர் சொன்னார். தந்தையாரிடத்திலே ஸ்ரீ பஞ்சாட்சர உபதேசம் பெற்றுக்கொண்டு மானசரோவரத்திலே நீராடி நீராடி ஆயிரம் ஆண்டுகள் தவஞ்செய்தாரு தட்ச பிரஜாவை. சிவபெருமான் வெள்ளை விடையிலே தோன்றினார், உனக்கு என்ன வரம் வேணும்? அவருடைய அறிவு குறுக்கே சென்றது, நேரா போகல. எல்லாரும் என்னை வந்து வணங்க வேண்டும், பிறர் வணங்கினா இவனுக்கு என்ன லாபம்? நாம் மூவருக்கும் தேவருக்கும் தனிப்பெரும் தலைவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய பிறந்த நாள் விழாவை எல்லாரும் கொண்டாட வேண்டும். சென்ற சென்ற இடமெல்லாம் எனக்கு வரவேற்பு கிடைக்க வேண்டும். தேவரையை விட்டு பிரியாமல் இருக்க பராசக்தி எனக்கு மகளாகவும் நீ மாப்பிள்ளையமாக வர வேண்டும் என்று வரம் கேட்டான். முத்தி நலம் கேட்க தெரியல. அவன் தியாகப் பெருமான் எல்லா வரங்களையும் அள்ளி வழங்கிவிட்டார். ஒரு புதிய நகரத்தை சிருஷ்டித்து தட்சபுரம் என்று பெயர் வைத்து வேதவல்லி என்ற பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு தேவரும் மூவரும் வணங்க பெருமிதமாக வாழ்கின்றான் தட்ச பிரஜாபதி. அவன் மனைவி வேதவல்லியோடு மாசி மகத்தன்று யமுனா நதியிலே நீராடச் சென்றான். அங்கே தாமரையிலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வலம்புரி சங்காக இருந்தார். அதை எடுத்தவுடனே குழந்தையாக மாறிய தாட்சாயணி என்று பெயரிட்டான். அம்பிகை இளமையிலேயே சிவலிங்கம் வைத்து சிவ வழிபாடு செய்கின்றார். வழிபாடு இன்றியமையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யானே. ஒரு மூன்று இதழோடு கூடிய வில்வத்தை இட்டு ருத்ரன் ஜலம் விட்டா பகவான் எல்லா நலங்களையும் அருள்புரிவான். அப்படி தாட்சாயணி சிவபூஜை செய்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு சிவபெருமான் அந்தனராக வந்து அம்பாளுக்கு அருள்புரிந்த தட்ச பிரஜாபதி சுவாமியை வணங்கி பெருமானே என் மகளை திருமணம் செய்து கொள் நல்லது. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருமண ஓலை அனுப்பினார். எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கும் என் குழந்தை தாட்சாயணிக்கும் திருமணம் நிகழும். எல்லாரும் வந்து திருமணத்தை சிறப்பித்து கொடுக்குமாறு வேண்டுகிறேன். இப்படிக்கு தட்ச பிரஜாபதி தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் பெரும் கூட்டம் மணவரையிலே மணமக்கள் எழுந்தொழியிருக்கின்றார்கள். தட்ச பிரஜாபதி அம்பிகையினுடைய கையை பிடித்து சுவாமியை கையில் வைத்து தாரை வார்க்கிறான். கிரும்நாபீதே சுப்ரஜாத்வாய அஸ்தம்மய, இந்த பாணிக்கிற மந்திரத்தை சொல்லுகிறார்கள். அப்போ தட்ச பிரஜாபதி எண்ணினான், சுவாமி கை கீழே இருக்குது, என் கை மேலே இருக்குது. அப்போ சிவபெருமானை பார்க்கல, நான் தான் பெரியவன் என்று அகந்தை கொண்டான். எங்கே அகந்தை இருக்குமோ அங்கே இறைவன் இருக்க மாட்டான். அகங்காரம் உள்ளிடத்திலே கடவுளை காண முடியாது. சுவாமி மணவரை இருந்து மறைந்து விட்டான். நாலா பக்கங்களும் தேடினான். தேவாதி தேவனை அவனாலே தேட முடியுமா? உருத்திரர் நாரணர் பிரமரு விண்ணோர் வேந்தர் உருகருடர் கந்தர்வர் இயக்கர் சித்தர் மருத்துவர் யோகியர் பூதர் மற்றும் உள்ள வானவர்கள் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ அவையும் காணோம் என்று வருத்தமுற்று புலம்ப நின்ற வஞ்ச வெளியாயிருக்கிற எம்பெருமானை இவனாலே காண முடியுமா? திருமணம் அதோடு இடையிலே நின்றுவிட்டு அவர் ரொம்ப வருத்தம். இந்த சிவபெருமான் இப்படி பண்ணிட்டு பின்னே அம்பாள் பழையபடியே சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறாள். இறைவன் வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்து தாட்சாயணியை கைலாசத்துக்கு அழைச்சு போய் தட்ச பிரஜாபதி வருத்தம் என்னை கேட்டு அழைச்சுன்னு போகுது. சில காலத்துக்கு அப்பாலே அவன் மனை வேதவெல்லி சொன்னா குழந்தையை பார்த்து ஆறுதல் கூற வேண்டும். இவன் பிராட்டியாரை பார்ப்பதற்காக கைலாசம் போனான். மேலே இருக்க அங்கவஸ்தை இடுப்பிலே கட்டாமல் நான் சிவபெருமானுக்கு மாமனார் என்ற அகங்காரத்தோடு போனான். அங்கிருந்த பூதங்கள் தடுத்து நிறுத்திவிட்டு நான் சிவபெருமானுக்கு மாமனார் என்ன ஏண்டா வாழனாரா காசினாரா?
ஆண்டவன் எங்கே நீ எங்கே? அந்த பூதங்கள் தடுத்த உடனே அவனுக்கு மிகுந்த சீற்றம் வந்துவிட்டு சிவபெருமானை பகைத்தான். ததீசி முதலாகிய முனிவர்கள் வந்து சொல்லி கொஞ்சம் கோபம் தணிஞ்சு பின்னே தட்ச பிரஜாபதிக்கு 50 பெண்கள் பிறந்தார்கள். 10 பெண்களை தர்மதேவதி கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 13 பெண்மணிகளை காசிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான். 10-ம் 13-ம் போக 27 தையல்கள் சோமனுக்கு. 27 தையல், சந்திரனுக்கு 27, அஸ்வினி பரணி கார்த்தி. சண்டியன் கடைசி மனைவியிடத்தில் அதிக பிரியமாக இருந்து மற்ற மனைவிகளை திரும்பி பார்க்காமல் உதாசீனம் செய்துவிட்டான். அந்த பெண்கள் எல்லாம் உள்ளம் வருந்தி தந்தையாரிடத்திலே வந்து முறையிட்டார்கள். அப்பா, தனித்தனியாக கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் ஆடு மாடு ஓட்டுகிற பவுண்டு மாதிரி ஒத்தருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே, அவர் எங்களெல்லாம் திரும்பியே பார்க்கவில்லை. கடம்பட்டும் பட்னி கல்யாணாயும் சன்னியாசி. அவனை கோபம் மிகுந்து வந்து நாளுக்கு ஒரு கலையாக தேய்ந்து ஓய்ந்து மாய்ந்து போக கடவுள்னு சாபம் உள்ள. சந்திர பகவானுக்கு ஒவ்வொரு கலையாக தேய்கிறது. அவருடைய சட்டகர அறக்கடவுள் அங்கே போய் அபயம் புகுந்தான். இங்கே வந்து போனேன்னா எனக்கு வேலை போகும், தோட்டத்து வழியாக ஓடணும். இந்திரங்கிட்ட போனான், அவன் நடுங்கி ஒடுங்கி ஜன்னல் வழியாக போனான். பிரம்மதேவர்கிட்ட போனால் அங்கேயும் நடைபெறவில்லை. வைகுந்தம் போனான், பெருமாளும் கையை வச்சுட்டான். எங்கே போனாலும் கை லாஸ், கைலாசத்துக்கு போனான். சிவ சிவ ஆர ஆர தேவா நமோனமே, சிவ சிவ ஆர ஆர தேவா நமோனமே, தரிசன பரகதி ஆனாய் நமோனமே, இசையினும் இசையினும் வாழ்வே நமோனமே, செஞ்சொல் சேரும் திருதரி கலவி மன்னாளா நமோனமே, திரிபுரம் ஏறி செய்த கோவே நமோனமே, ஜய ஜய ஆர ஆர தேவாசூராதீவர் தம்பிரானே. தேவதேவா மகாதேவா கைலாசநாதா, காத்தருள வேண்டுமென்று திருவடியில விழுந்து வணங்கி அழுது தொழுதான் கருணை கடல் இறைவன். அடியிலே விழுந்த சந்திரனை மடியிலே வைக்கலாம், ஆண்டவன் முடியிலே வைத்தான். சிவபெருமானே அபயம் புகுந்தால் உயர்ந்த இடத்திலே வைப்பார், லிப்ட் மாதிரி வாழ்க்கை உயர்ந்து. இன்று முதல் நாளுக்கு ஒரு கலையாக வளரவும் தேயவும் இருப்பாய். அதனாலே பகவானுக்கு சந்திர மௌடி, சந்திரசேகரன், ஆண்டவருடைய கருணையை அது தெரிவிக்கின்ற. இதை அறிந்த தட்ச பிரஜாபதி மேலும் கோபத்தை அடைஞ்சான். குரங்குக்கு கள்ளு விட்டாவது. சிவன் ஒழிகே யாகத்திலே சிவனுக்கு அவிர்ப்பாகம் இல்லை என்று பரமேஸ்வரனை பகைத்து அவருடைய பெருமை அறியாமல் அகங்காரத்திலே மூழ்கினான். கங்கை கரையிலே கனகலம் என்ற இடத்திலே ஒரு வேள்வி தொடங்கினான். சிவபெருமானை விலக்கி எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்போது கைலாயத்திலே தாட்சாயணி அம்மையார் இறைவனை வணங்கி, பெருமானே என் தந்தையார் யாகம் செய்கின்றார், என் தங்கைமாரெல்லாம் சென்று கலந்திருக்கிறார்கள், நானும் போகணும், பிறந்த விட்டு பாசம். தேவி உன்னை அழைக்கவில்லையே, அழையாத வீட்டுக்கு எப்படி போவது? இல்லை சுவாமி, போய் தரிசிக்கும், நல்லது போயிட்டு. கமலினி அனிஞ்சிட்டை என்ற இரண்டு தோழிகளோடு விமானமேறி தட்ச யஜ்ஞத்தை அம்பாள் அடைந்தாள். சகலலோக ஏக மாதா பிராட்டியாரை கண்டு அவன் கனல் போதே, சீதி உன்னை அழைக்கவில்லையே, ஏன் வந்தாய்? உன் கணவன் பித்தன் பேயன் என்று சிவனிந்தை செய்தார்.
உடனே உன் யாகம் அழியக்கழவது என்று அம்பாள் சாபம் போட்டு இறைவனிடத்திலே வந்து விண்ணப்பித்தார்கள். பரமேஸ்வரனுடைய கோபாகினிலிருந்து அகோர வீரவதர் தோன்றினார். அம்பியனுடைய கோபக்கனலிலே பத்ரகாளி தோன்றினாள். அவருடைய ரோமத்திலிருந்து கோடி கோடி வீரர்கள், கோடி கோடி காளிகள் தோன்று. அத்தனை சேனைகளையும் அகோர வீரவதர சுவாமி நடத்தி கொண்டு தட்ச யஜ்ஞத்தை அழித்து விட்டார். பிரம்மாவுடைய தலையில குற்றினார். தக்கனுடைய தலையை வெட்டி அக்னியிலே இட்டு விட்டு தட்ச யாகம் அழிந்து விட்டு வேதவல்லி வந்து வருந்தி வேண்ட ஆட்டுத்தலையை ஒட்டி வச்சு பிழைக்க வைத்தார். ஆட்டுத்தலையோடு தட்ச பிரஜாபதி கைலாயத்திலே தவஞ்செய்கின்றார். ஒரு நாள் அம்பிகை பெருமானை தொழுது, சுவாமி பெண்களுக்கு நான்கு நிலை, மகள், சகோதரி, மனைவி, தாய். இதில் மனைவி ஸ்தானத்துக்கு ரொம்ப பெருமை. ஒருத்தி ஒருவனுக்கு மனைவியாக ஆனால்தான் ஒருவனுக்கு தாயாக ஆக முடியும். மகன் போனால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் மகனேன்னு சொல்லலாம். உடன்பிறந்தால் மறைந்து விட்டால் எல்லாரையும் சகோதரனேன்னு சொல்லலாம். தந்தையார் மறைந்து விட்டால் எல்லாரையும் அப்பான்னு சொல்லலாம். கணவன் போனால் அந்த ஸ்தானத்துக்கு ஆள் இல்லை. ஆகவே தேவரீரை நிந்தித்த தட்ச பிரஜாபதி மகள் என்று நான் இனி வாழமாட்டேன். அவன் வளர்த்த இந்த உடம்பையும் அவன் வெச்ச பேரையும் விட்டுவிட வேண்டும். தங்கள் அனுமதியை நாடி நிற்கின்றேன் என்றாள். தேவி, நீ உத்தமி, பதிபக்தியிலே சிறந்தவள், அங்கனமே ஆகுக. உன்னை மகளாக பெறுவதற்கு இமராஜன் இமவான் நெடுங்காலம் தவஞ்செய்கின்றான். அங்கே பிறந்து பார்வதி என்ற நாமத்தோடு தவஞ்செய் உனக்கு அருள் புரிகிறோம். அம்பாள் திருமேனி பூச்சி உடம்பு போல கரைந்து விட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ராஜா உண்டு. மரங்களுக்கு ராஜா அரசு, மிருகங்களுக்கு ராஜா சிம்மம், தேவராஜா, முனிராஜா, பட்சி ராஜா, கஜராஜா, தியாகராஜா, நடராஜா, அப்படி மலைகளுக்கெல்லாம் ராஜா இமவான். அவன் 1000 ஆண்டு தேவியை மகளாக பெறுவதற்கு அரிய பெரிய தவஞ்செய்து மானசரவத்திலே சந்தியாவந்தனம் பண்ணுகின்ற பொழுது அடுக்கு தாமரையில் அம்பாள் பச்சை குழந்தையாக விளங்கினான். தொடுத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்து அவன் மனைவி பேர் மேனை. பர்வதராஜா மனைவி பேர் மேனை, பார்வதிக்கு வளர்ப்பு தாயார், முருகனுக்கு பாட்டி. இதை அருணகிரியார் சொன்னார். மேனை அறிவைக்குரிய பேரனும் மேனை அறிவைக்கு உரிய பேரனும் மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும் மதிக்கும் அவர் வீடு பெற வைத்தருள் உதாரக்காரனும் மேனைக்கு பேரன் என்று அருணகிரி பெருமான் சொல்ற. அந்த மேனை தாலாட்டி சீராட்டி பார்வதி என்று பெயர் சூற்றி வளர்க்கின்றான். அந்த சின்னஞ்சிறுமியாகிய பார்வதி கங்கை கரையிலே லதாகிரகம் அமைத்து ஸ்படிகரிங்கம் வைத்து சிவபூஜை செய்கின்றாள். தேவியே, ஓம் சிவாய நமே, ஓம் சிவலிங்காய நமே, ஓம் பவாய நமே, ஓம் பவலிங்காய நமே, ஓம் ஆத்மாய நமே, ஓம் ஆத்மலிங்காய நமே, ஓம் சர்வாய நமே, ஓம் சர்வலிங்காய நமே. ஒரு மந்திரம் ஒரு மந்திரத்தோடு ஒட்டக்கூட. இப்படி நீண்ட காலமாக தேவி தவஞ்செய்கின்றாள். அப்பொழுது பிரம்மகுமாரர்களாகிய சனகாதி முனிவர்கள் நால்வர்களும் வேதம் புராணம் இதிகாசம் ஆகிய கலைகளெல்லாம் கற்றும் சிந்தையிலே சாந்தி உண்டாது. அந்த சனகாதி முனிவர்கள் கைலாய மலைக்கு வந்தார்கள். அங்கே சுவாமி கல்லாலின் கீழே தட்சிணாமூர்த்தமாக விளங்குகிறது. ஆண்டவனே, எத்தனை எத்தனை படித்தாலும் மனதிலே அமைதி வரவில்லை. அந்த மனோய மனோலய உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினர்.
சுவாமி வலக்கையினாலே சின்முத்திரைய காட்டின. இந்த பெருவிரல் பதியை குறிக்கும், ஆள்காட்டு விரல் பசுவை குறிக்கும். பதி பசு பாசம் இரண்டும் ஒன்று சேரவேன், அதான் சிவாத்வைதம். மாயாமலமாகிய அந்த ஆன்மாவுக்கு நலஞ்செய்கின்ற ஒன்றும் கண்மமலமும் ஆணவமலமும் ஆக மும்மலங்கள் நீங்கினால் ஜீவன் சிவனோடு ஒன்றுபடும். அந்த சின்முத்திரையே சனகாதி முனிவரை காட்டி மோனத்தை உணர்த்தினார். எல்லாமாய் அல்லவமாய் இருந்ததென இருந்தபடி இருந்து காட்டினார். சனகாதி முனிவர் அப்படியே சிவயோகத்திலே அமர்ந்து விட்டார். அப்பொழுது காசிவருக்கு மாயிடத்திலே பிறந்த சூரபன்மன், சிங்கமுகன், தாரகன், வீரமகேந்தர் புரியிலே கொடிய ஆட்சி புரிகின்றார். அந்த சூரபன்மன் வஜ்ர யாக்கையை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிகின்றார். அவனுடைய அமைச்சன் வேறு தர்ம கோபன், தர்மத்தின் மேலே கோபிப்பான். அவன் எப்படி ஆட்சி புரிகின்றான் அதை அருணிநாத சுவாமிகள் தெரிவிக்கின்றார். நெறிதாபரி ஆலரி மதி நடுவன் மகபதி மூடரி, நெறிதாபரி ஆலரி மதி நடுவன் மகபதி மூடரி, நிதி நிதி பதி கரிய வனமாலி நிலவு மறைய பணிவர்கள் அலைய அரசுரிமை பூரி, நிறித நூற மறையிலை அறநெறியிலே இருந்து நழுவி தர்மகோபனே எல்லா தேவர்களையும் ஈர்த்து வாருங்கள். பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் வாயு குபேரன் நடுங்கி ஒடுங்கி வந்து நின்றார் சூரபன்மன். யார் நீ? என் பேர் அலரி. அலரின்னு ஒரு பேரா? பொழுதை அலறச் செய்கின்றவன். நான் அதிதி மகன், அதனால ஆதித்தன். சௌரியமாய் இருப்பதனால சூரியன். தினத்தை செய்வதனால தினகரன். ஓ, நாங்களெல்லாம் கீழே இருக்க சூரியனே நீ உன் மண்டலத்திலே போகக்கூட. கீழே கோபுரத்தண்டே மண்டலத்தை விட்டு இறங்கி வேற்று இடுப்பில கட்டியும் நடந்து போ. எங்கள் மேலே நீலகிரி வெயில் மாதிரி குளிர்ச்சியாகப்படும், சூரிய உஷ்ணமே இருக்கக்கூட. உன் மண்டலம் போன உடனே மேலண்ட போனே மண்டலத்தில் யாரெங்கே என்னை வெளியே உருட்டி உதச்சி அனுப்பு, இல்லை நானே போகிறேன். போ விடு. நீ யாரு? மதி அப்படின்னு சந்திர பகவான் பேரை மட்டும் சொல்லு. இன்னமா உங்களுக்கெல்லாம் பட்டம் சந்திரன். ஏன் தேய்ந்து இருக்கிறாய் மாமனார் சாவம்? இனிமேலும் இந்த ஊரில் வளரவும் தேயவன் இருக்கக்கூட. எங்கள் குழந்தைகள் சந்திரா வாண்ணா வந்து விளையாடும். போவிலையே. நீ யாரு? நடுவன். நடுவன் ஒரு பேர, நடுநிலை தவறாதவன். நான் ஆதித்தன் மகன். எல்லாத்தையும் அடக்குவதனால யமன், உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துவதனால கூற்றுவன், அந்தத்தை செய்வதனால அந்தகன். ஓ யமப்பயலானி, இனிமேல் இந்த ஊரில் எந்த உயிரையும் பற்றக்கூடாது. நீ காலங்காட்டு மணி அடிக்கணும். யாரெங்கே இந்த யமப்பயலை உதச்சி வெளியே அனுப்பு, நானே போகிறேன். போ. நீ யாரு? மகபதி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திர பகவான். ஓ, இப்போது காய்கறிகள் நிறைய கிடைக்கல. மீன்ல தான் வைட்டமின் ஏ பி சி டி எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் மீன் சுமந்து கொட்டுங்கள். பான் சுமந்த தேவர்கள் கடல்ல வலை வீசி மீன் சுமந்தார். உடம்பெல்லாம் நாறிவிட்டு விடு. இன்னொத்தனை. நீ யாரு? முளரி. முளரின்னு ஒரு பேரா? நான் அக்னி பகவான். எனக்கு 2 தலை 7 கை. விளக்கிலே இருந்து எரிவிப்பேன், அடுப்பில் இருந்து பக்குவம் பண்ணுவேன்.
இனிமேலுக்கு இந்த ஊர்ல எண்ணெய் விடாமலே விளக்கு எரியணும், விறகு வைக்காமலே அடுப்பு எரியும், நாங்க எதை சாப்பிட்டாலும் ஜாடராகினி கரையணும், அக்னி போவெளி விடு. நீ யாரு? நான் உங்களவன் நிருதி. ஓ, உனக்கு அதிகமான கஷ்டமான வேலை கொடுக்கூடாது, வேட்டி துவச்சி போடு, எண்ணெய் தேய்ச்சி விடு. நீ யாரு? நான் குபேரன் நிதிபதி. இப்ப நாணயங்கள் எல்லாம் அதிகமாக கிடைப்பதில்லை, தங்க நாணயம் வெள்ளி நாணயத்தை மாற்றுக்கும். நீ யாரு? நான் உங்க பாட்டனர். ஓ, பாட்டன். உங்க அப்பா காசிவர். காசிவருக்கு அப்பா மரீசி. மரீசிக்கு அப்பா நான் பிரம்மதேவர். ஓ, கடினமான வேலை கொடுக்கல, வீடு விடா பஞ்சாங்கம் சொல்லு. பிரம்மதேவர் வீடு விடா போய் பஞ்சாங்கம் சொல்லு. நீ யாரு? பாட்டனாருக்கு அப்பா நான் கொள்ளு பாட்டன் விஷ்ணு. அப்படியானா எல்லாருக்கும் வரம் கொடு, வீடு விடா போய் பெருமாள் வரம் கேட்டு கொடு. காலையிலே வீரமகேந்திரபுரம் தென்கடலிலே இவர்களுக்கு தொழில். உச்சி நேரத்திலே மாயமாபுரத்திலே தாரகனிடத்திலே தொழில். மாலை நேரத்திலே வடகடலிலே ஆசூர் நகரத்திலே சிங்கமுகனிடத்திலே பணி. காலை தென்கடல், மாலை வடகடல், உச்சி பொழுது மாயமாபுரம். இப்படி அலைந்து திரிந்து உழன்று நொந்து வெந்து நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளறி நிதி நிதிபதி கரியவனமாடி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிறுத நுரமர அகிலை விடுவோ நீ. திருச்செந்தூர் திருப்பவர். அகாரணமாக தேவர்களை சிறையிலிட்டான், தேவ மாதர்களையும் தேவர்களையும். அலம்பாத ஏனத்திலே உப்பில்லாத கஞ்சி விட்டு குடி, அவன் கையகால ஒடி, என் தலையில ஓடி இடி. தேவர்கள் படுகிற துன்பத்துக்கு எல்லை கிடையாது. ராட்சச மூட்டை பூச்சி நெல்லிக்காய் பிரமாணம் வந்து கீவில கடிக்கும், அதற்கு மேலே நெல்லிக்காய் அளவு கொசு வந்து கிடைக்கும். நாங்கள் எல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களை ஒத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆளுகின்றவன் சூரவன். அவர்கள் தேவர்களாலே துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும். நம்ம வீட்டிலே கொசு கடித்தா இடம் மாறி படுக்கலாம், சிறைச்சாலிலே கையிலையும் காலிலும் விளங்கி இடம் மாறி படுக்க முடியும். இந்திர பகவானுக்கு ஒரே மகன் ஜெயந்தன் சிறையிலிருந்து வேதனைப்படுகிறார். அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாத இந்திராதி தேவர்கள் சத்தியலோகத்தினை பிரம்மாவிடத்திலே முறையிட்டார். பிரம்மதேவர் சொல்றார், நம் துன்பத்திற்கு காரணம் நம்முடைய வினையே தவிர இறைவன் அன்று. துன்பம் வர்ற போது தெய்வத்தை நொந்து கொள்ளக்கூடாது. சுவாமிக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. ஆனால் சிலர் ஏழையாய் இருக்கிறார்கள், சில பேர் கோடீஸ்வரர்கள். இதற்கு காரணம் ஆண்டவனுடைய பட்சபாதம். ஒரு பள்ளி முதல்வர் மாணவர்களுக்கு ஒன்று போலவா மதிப்பெண் தருகிறார், நன்றாக எழுதியவனுக்கு மதிப்பெண் அதிகம் தருவார், நன்றாக எழுதாதவனுக்கு குறைவாக தரு. அந்த பள்ளி முதல்வருடைய பட்சபாதம் கேள்வித்தாளில் இருக்குது, சென்னையிலே ஓடுகிற நதி எதுன்னு. பூவம்னு எழுதாத அவன் பண்ண பாவம் காவேரின்னு எழுதும். சென்னையில் காவேரியா ஓடுகிறது. பிழையாக எழுதினவனுக்கு மார்க் இல்லை, ரிமார்க். நாம் செய்த பாவத்தினாலே இந்த துன்பம் நமக்கு நேர்ந்தது. சிவனந்தி செய்த தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவம். இவரலும் இகலும் இன்றி எவர்க்கும் ஓர் பெற்றி தாகி அவர் அவர் வினைகள் நாடி அதன் படும் பயனை நல்கும் சிவனையாம் வெறுத்தல் குற்றம். சில பேர் துன்பம் நேர்ந்தபோது ஆண்டவனே நான் பழனிக்கு வருகிறேனே, திருத்தணியில் வந்து வழிபட்டேனே, எனக்கு இந்த துன்பத்தை நீர் கொடுத்தீரே. ஆண்டவன் ஏன் துன்பத்தை கொடுக்கின்றான்? துன்பத்து காரணம் நாம் செய்த வினை.
மாம்பழம் அதிகம் உண்டவனுக்கு வயிற்று வலி வரும், விளக்கெண்ணெய் குடித்தவனுக்கு வயிற்று போக்கு வரும். ஆகையினாலே நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவன் நடுநிலை தவறாதவர். எல்லாரும் போய் வைகுண்ட வாசனிட்டு முறையிடலாம் என்று வைகுண்டத்துக்கு போனார்கள். அங்கு எம்பெருமான் அரவணையிலே வீத்திருக்கின்றான். ஆண்டவனே, சூரபன்மனுடைய ஆட்சி கொடுமை தாங்க முடியவில்லை என்று முறையிட்டார். தேவர்களே, உமாதேவியார் இமாச்சலத்திலே தவஞ்செய்கின்றார்கள். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி முனிவர்களுக்கு சிவயோகத்தை உணர்த்துகின்றார். பார்வதி திருமணமான குமார சம்பவம் நிகழும், சூர சம்ஹாரம் நேரும். மற்றவர்கள் பானம் போட்டால் 1-2 ஆகும், என் மகன் மன்மதன் பானம் போட்டால் 2-1 ஆகும், கரும்பு வில்லு. அந்த மன்மதன் பானம் போட்டால் 2-1 ஆகும், காலேஜிலேயோ கடற்கரையிலேயோ. அவன்தான் பெரிய வில்லாளி, அவனை அனுப்புங்கள் என்று நாராயணர் சொன்னார். பிரம்மதேவர் மன்மதனை அனுப்பி, தம்பி, சிவபெருமானுக்கு பஞ்ச பானங்களை இட்டு பார்வதியை மணக்குமாறு ஆசையை உண்டாக்கு. அவன் நடுங்கி போனான். சூறாவளி காற்றை இலவம் பஞ்சு எதிர்க்குமா? நான் எல்லாரையும் மயக்குவேன், பரமேஸ்வரனை மயக்க முடியாது என்று வருந்தினான். நீ போகிறாயா, சாபம் கொடுக்கட்டுமான், நின்றாலும் பிழை, சென்றாலும் பிழை. நடுங்கி ஒடுங்கி பஞ்ச பானத்தோடு மன்மதன் கைலாய மலையை அணுகினான். ஆண்டவன் மேலே 5 பானங்களை போட்டான். சுவாமி நெற்றிக்கண்ணை திறந்தார், சாம்பராகிவிட்டான். இதை அருணகிரியார் சொன்னார். திரிபுரமும் அதனுடலும் நீர் கண்டவன், திரிபுரமும் அதனுடலும் நீர் கண்ட தருண மழவிட என்னடரா ஜனங்கணும் திகழ அருணகிரி சொருபனாதி அந்த மங்கரியாதே. சிவய நம நம சிவய காரணம் சுரந்தமுதமதை அருளியமையாளும் எந்தைதம் திகழுருவின் மகிழ் எனது தாய் பயந்திடு முருகோ திரிபுரம் மதனுடலும் நீர் கண்டவன். எம்பெருமான் பார்த்தார் மன்மதன் சாம்பராகி. அந்த அருகிலே உள்ள ரதிக்கு அந்த நெருப்பு ஐசாயிருந்தது. மன்மதனை தகித்தது, ரதிக்கு அருள் புரிந்தது. இதுபோலே பூனை தன் குழந்தைகளை தூக்கும், அந்த பல்லு மெத்துனு. அதே பல்லு எலியை பிடிக்கிற போது கடினமாயிரு. ஆண்டவனுடைய அந்த நெற்றிக்கண் அனல் ரதிக்கு அருள் புரிந்து அவ கதறி அழுதாள். கணவனார் இறந்து போனால் அந்த உடம்பை தொட்டு பெண்கள் அழுவார்கள், இங்கே பாடியே இல்லே பாடி அழ. செம்பதுமை திருக்குமாரா தமியேனுக்கு ஆறுயிரே திருமால் மைந்தாம் சம்பரனுக்கு ஒரு பகைவாம் கண்ணல் வரி சிலை பிடித்த தடக்கை வீரா அம்பவள திருமேனி அம்பவள திருமேனி அனல் கண்ணால் வெந்துடர அழியுற்றாயே வெந்தி உடல் அழி உற்றாயே உம்பார்கள் தம் விழி எல்லாம் உறங்கிற்றோ அயனாரும் உவப்புற்றாரோ. தம்பி போனா தமையனுக்கு மகிழ்ச்சி பங்கு பிரியாது. உங்க அண்ணா மகிழ்ந்திருப்பார். கச்சியப்பர் வாக்கு தேனா தித்தி.
அழகான தமிழ். போவென்றி உனை விடுத்த தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை பாவென்று கடிதி எழுப்ப மாட்டாரோ? போன்னு உன்னை பிடித்து தள்ளினார்களே, இப்ப ஒத்தனும் வரவில்லை. போவென்று உனை விடுத்த தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிதி எழுப்ப மாட்டாரோ? தாதை வலியல் என்பர் ஓவென்று நான் இங்கே அழுதிடவும் வந்தில நாள் உறங்கினானோ? உங்க அப்பா நாராயணன் எங்கே தூங்குறாரு? வேவென்று நின்றத்தில் விதித்திருந்தால் அவரை எல்லாம் வெறுக்கலாமோ? அவளுக்கே நேரம் ஆகாக அறிவிலே தெளிவு வருகிறது. யாரை நோவது? உன் விதியைத்தானே நோகணும். கதறி பதறி அழுதாள். வானொலி வந்த ரதி, பார்வதி கல்யாணத்திலே மன்மதன் ஓய்வு பெறுவான், பிழைத்து உனக்கு அன்பு செய்வான். மன்மதன் சாம்பலாக போனான். தேவர்கள் எல்லாம் கைலாய மலையிலே சென்று தேவதேவா மகாதேவா கைலாசநாதா என்று முறையிட்டார். ஆண்டவன் எல்லாரும் அழைத்து என்ன செய்யணும்? சுவாமி பார்வதியை திருமணம் செய்து குமார சம்பவம் நிகழ அருள் புரியவர். எம்பெருமான் கிழவேதியராக உமாதேவியாரை அடைந்து, நீ சிவபெருமானை வேண்டி தவஞ்செய்கின்றாரே, சிவபெருமானை பற்றி உனக்கு தெரியாதா? ஆடை தோல், அவர் புலித்தோல் உடுத்திருப்பார். விடையேறுவது ஒரு வயசான எருது. அவர் வாழ்கின்ற இடம் மயானம். சிவபெருமான் மயானத்தில் இருப்பான். ஏன் எல்லா கட்சிக்காரனும் ஒத்து போறேன? அவர் அணிவது அரவம் பாம்பு, உண்பது நஞ்சி, அவரோடு வாழ்வது பேய்கள். அவர் பூசுவது சாம்பல். அம்பாளுக்கு சீற்றம் வந்து மறையவர் பெற்ற சாபம் நின்னையும் மயக்கூறாது. நீ சிவவேடம் புரைந்து சிவனை நிந்திக்கிறாயே என்று வெகுண்டாள். சுவாமி காட்சி தந்தார். பர்வதராஜா அம்பாள் அழைத்து கொண்டு போய் தவக்கோலங்களைந்து மணக்கோலம் புனைந்தான். சப்த ரிஷிகள் வந்து மனம் பேசினார்கள். பார்வதிக்கும் பரமசிவத்துக்கும் திருமணம் ஆன நன்னாள் பங்குனி உத்தரம். இமாச்சலத்திலே தேவர்களும் மூவர்களும் சித்தர்களும் குழுமினார்கள். அப்போது வடகோடு தாழ்ந்து தென்கோடு உயர்ந்தது. கனமான முனிவரையெல்லாம் அனுப்பாமல் அந்த சிறிய வடிவத்தோடு இருக்கிற அகத்தியரை புதிய மலைக்கு அனுப்பினார். சுவாமி, இந்த திருமணத்தை நான் பார்க்க தவஞ்செய்யவில்லையானார். இந்த காட்சி அங்கு தரேன். அதான் தொலைக்காட்சி. அகத்திய முனிவர் புதிய மலைக்கு போனார். விநாயகப் பெருமானே இங்கு எழுந்தருள் இருக்கின்றார். தேவரும் மூவரும் முனிவரும் சித்தரும் வணங்க உமாதேவியார கரத்தை பற்றி, பற்றிலார்க்கே வீடர்கள் பரம யோகி முழுதுலகு ஈன்றாள் செங்கை பற்றினன். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். பகவான் அருந்ததி காட்டி அருள் புரிந்தார். எம்பெருமான் கருணையினாலே சாம்பலாக போன மன்மதன் எழுந்து ரதியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான். இப்படி உமாதேவியாரை சிவபெருமான் திருக்கயிலாய மலையிலே தேவி காலோத்தரம் என்ற சிவாகமத்தை பாடஞ்சொல்லி சிவாகம நதியை உலகத்துக்கு அருள் புரிகின்றார். பார்வதி பரமேஸ்வரால் என்றால் ஞானமு ஞானமூர்த்தி என்பது பொருள். இப்படி பார்வதி அம்மையார் திருமணம் சிறப்பாக நடைபெற்று தேவர்கள் சூரவன்மனுடைய ஆட்சி கொடுமையினாலே வேதனைப்பட்டு உமாதேவியாரை இறைவன் திருமணம் செய்து கொண்டும் குமார சம்பவம் நிகழவில்லையே என்று வருந்தி மாலையனாதி வானவர்கள் கைலாயத்தை அடைந்தார். நந்தியம்பெருமானுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று ஆண்டவனை பார்க்கின்றார்கள். பார்வை அங்கே போகவில்லை. நோக்கினும் நுழைகிலை
அருகின்றதோரு வாக்கினும் அமைகிலை மதிப்ப உண்கிலை. இறைவனே நேராக பார்க்கின்றோம், எங்கள் பார்வை தேவதியில் அருகிலே வரவில்லை. நோக்கினும் நுழைகிலை நுவருகின்றதோரு வாக்கினும் அமைகிலை. உன்னை எவ்வாறு புகழ்வது? ஏணி வைத்து மாடி மேலே ஏறலாம், ஏணி வைத்து எவரெஸ்ட் மேலே ஏற முடியாது. வாழை நாராலே மலர் மாலையை தொடுக்கலாம், மதையானே கட்ட முடியாது. புத்தக ஞானத்தாலே அப்பா உன்னை அடைய முடியுமா? பாசித்து காணொன்னாதது பூசித்து கூடொன்னாதது, வாசித்து காணொன்னாதது பூசித்து கூடொன்னாதது, வாய் விட்டு பேசொன்னாதது வாய் விட்டு பேசொன்னாதது நெஞ்சினாலே. மாசற்கு தோணுன்னாதது நன்ன, மாசற்கு தோணுன்னாத நேசற்கு பேரொன்னாதது, மாயக்கு சூழொன்னாதது மாயக்கு சூழொன்னாதது விந்து நோசைக்கு தூரமானது, மாகத்து கீரதானது லோகத்து காதியானது கண்டு நாயேன் யோகத்தை சேரு மாறி, யோகத்தை சேரு மாறி மெஞ்ஞானத்தை போதியாயினி ஊனத்தை போடிடாதி, ஊனத்தை போடிடாதி மயங்கலாமோ. தேவதேவா, வாசித்து காணுண்ணாதது புத்தக ஞானத்தாலே உன்னை அறிய முடியாது. பூசித்து கூட உண்ணாதது வெறும் கர்ம நெறியினாலும் உன்னை அடைய முடியாது, ஞானத்தால தான் அடையும். ஆண்டவனே உன்னை எவ்வாறு புகழ்வோம்? உன்னை புகழ்கின்றவன் எல்லாரும் திரிபுரம் எரித்தாய், காலனை உதைத்தாய், காமனை எரித்தாய் என்று சொல்லுகிறார்கள். அது உன் பெருமைக்கு போதுமா? ஒரு பெரிய பயில்வான் வாழை நாரை அறுத்தான், எறும்பை கொன்றான் என்றா அவனை புகழ்ந்ததாக ஆகுமா? புல்லிய புறம் பொடித்ததும் ஒல்லையில் காமனை எரித்ததும் உனக்கு போதுமோ? காமனையும் காலனையும் கடிந்தது உன்னுடைய பெருமைக்கு எப்படி சிறப்பாக அமையும்? ஆண்டவனே, சூரவன்மன் ஆட்சி கொடுமை தாங்க மாட்டாமல் தவிக்கின்றோம். தட்ச யஜ்ஞத்திலே கலந்து கொண்ட பாவம் 108 யுகங்களாக துன்பத்தை நுகர்கின்றோம். ஐயனே, ஆதியும் நடுவும் ஈரும் அருவம் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா. சைவ சித்தாந்த கருத்துகள் அத்தனை இந்த 3 வரியில சொல்லுகின்றார் கச்சியப். ஆண்டவனுக்கு ஆரம்பம் கிடையாது, அந்தம் கிடையாது. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவும் ஏது? கடவுளுக்கு காரணம் கிடையாது. எல்லா பழங்களுக்கும் கொட்டையை உள்ள வச்சார், ஒரு பழத்துக்கு மட்டும் மேல வச்சார் முந்திரி பழம். ஏன் அப்படி வச்சேன்னு ஆண்டவனை போய் யாரு கேட்கறது? ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா.
ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஒரு குமாரனை தர வேண்டும், அது தேவரீரிடத்திலிருந்து வர வேண்டும், உமாதேவியார்கிட்டிருந்து வரக்கூடும். உலகம் தோன்றிய நாள் தொற்று இன்று வரைக்கும் ஆண்கள் பிரசவித்தார்கள் என்று எங்கு யாண்டும் காண முடியாது. ஆடவர்கள் பிரசவ மருத்துவமனை எங்க உண்டு? ஆண்டவனே, ஒரு குமாரனை தாங்கள் தர வேண்டும், தேவிபாலிருந்து வரக்கூடாது. என்ன பொருள்? நீயே குழந்தையாவான தகுதி உள்ளவர்களை நீங்கள் யாருன்னு கேட்கக்கூடாது, அருகில் உள்ளவங்களை கேட்கணும், நீங்க யாரு? ஆஞ்சநேய சுவாமி ராமரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கக்கூடாது, நான் போய் எங்கள் மன்னன் சுக்ரீவனுக்கு உங்களை பற்றி என்னன்னு சொல்லட்டும். யாரென விளம்புகேன் நான் எங்கூரத்து அரசர்க்கு உம்மை வீர நீர் பணித்தீர் என்றான் மெய்மையின் வேலி போல்வான். சுக்ரீவனிடத்தே தேவரீரை பற்றி என்னன்னு சொல்லட்டும், யாருன்னு யார் வந்திருக்கிறான்னு சொல்லட்டும். யாரென விளம்புகேன் நான் ஆஞ்சநேயர் முதலமைச்சர் பேச தெரிஞ்சவர். யாரென விளம்புகேன் நான் என் கூலத்து அரசர்க்கு உம்மை வீர நீர் பணித்தீர் என்றான் மெய்மையின் வேலி போல்வான். மனைவியும் கணவனை பார்த்து இரவுக்கு பருப்பு வேண்டும் வேண்டும்னு சொல்லுவார், வாங்கிவான்னு சொல்ல மாட்டேன், கணவனுக்கு கட்டளை இடக்கூடாது. அதுபோல தேவர்கள் நீரே குழந்தையா வர வேண்டும் என்று நேரடியாக சொல்லாமல் நின்னையே நிகர்க்க என்றார். தேவரீருக்கு சமானமான குமாரனை தர வேண்டும், இறைவனுக்கு சமானம் கிடையாது. சமான ரஹிதம் விபும்னு வேதம் சொல்லு. நிகரு பகர அரியவன், தனக்கு உமை இல்லாத. அப்போது சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள், ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சச்சோஜாத். இப்படி தேவர்கள் முறையிட்ட உடனே பந்திக்கு மலரோ நாதிவானவர் உரைத்தல் கேளாம் புந்திக்குள் இடறு செய்யற்க புதல்வனை தருதும் என்று அந்திக்கு நிகரிமை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோ சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான். ஆறு கொண்டான்னு சொல்லாமல் ஆறும் கொண்டான் என்பார் கச்சியப்பர். அந்த உம்மை முற்றுமை ஏழு முகம் எட்டு முகமும் எடுப்பானோ என்ற ஐயப்பாடு வாராமல் ஆறும் கொண்டான். இறைவனுக்கு ஆறு முகங்கள், அந்த ஆறும் அப்போது வெளிப்பட்டு மாதம் பனிரெண்டும் போனே பணம் வரல என்று சொல்லும். அப்போது ஈசான முகம் மேல் நோக்கும், தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கும், அகோர முகம் மேற்கு நோக்கும், வாமதேவன் தெற்கு நோக்கும், சத்யோஜாதம் வடக்கு நோக்கும், அதோ முகம் கீழ் நோக்கும். எப்படி எழுதுறது? மேலே ஒரு முகம் கீழே ஒரு முகம், யாரால எப்படி எழுத முடியும்? அதைத்தான் அருணகிரிநாதர் எழுதறிய அருமுகம் அணிநுதலும் வைரமிடையுட்டிச்சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீள் பன்னிரு கருணை விழி மலரும் இலகு பதினிறு குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பொன்னூலும் மொழிபுகழும் உடைமணியும் அடியுணையும் முத்தச்சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமர இறைவன் ஆறு திருமுகங்களை எடுத்தார். ஆறு சந்திர நேத்திரம், ஆறு சூரிய நேத்திரம், ஆறு அக்னி நேத்திரம், ஆறு அக்னி கண்களை திறந்தால் ஆறு அருட்பெருஞ்சோதி தோன். அதன் வெப்பத்தை தாங்க மாட்டாமல் தேவரெல்லாம் மூளைக்கு ஒருவராக ஓடினார்கள், பராசக்தியும் ஓடினார். ஓடிய தேவர்கள் வாடிய முகத்தோடு மீண்டும் கைலாசத்துக்கு வந்தார். நடுக்கடலிலே கப்பலிலே இருக்கின்ற கொடிமரத்திலே காகங்கள் எச்சமிட்டன. மாலுமி தடியெடுத்து அடித்தான், காகங்கள் பறந்து சென்றன. எங்கே போகும்? திரும்பவும் கப்பலுக்கே. கலந்தலை காகம் ஒத்தார் தேவர்கள். திரும்பவும் கைலாசத்தில் வந்து சுவாமியை குமார கடவுளை காட்டா நெருப்பை கொடுத்து
முருகனைத்தான் கொடுத்திருக்கிறேன், உங்க கண்ணுக்கு நெருப்பா தெரியும். அந்த ஆறு அருப்பெருஞ்சோதிகளையும் பெருமான் சிறியதாக குறுக செய்து வாயுதேவன் கையில கொடுத்தார், தாங்க மாட்டாமல் தவித்தான். அக்னி பகவான் கையில கொடுத்தார், அவனையும் அது சுட்டது. கங்கையிலே வந்து அந்த கங்கை வறண்டு திரண்டு அலைகளாகிய கரங்களாலே தாராட்டியது. தர்பைக்கு மின்சாரத்தை ஈர்க்கின்ற ஆற்றல் உண்டு. ஆக சரம் என்றால் தர்பை, வனம்னா காடு, சரவண பொய்கை தர்பை வனம். அங்க ஆறு அற்பெருஞ்சோதியுடன் ஒன்று சேர்ந்து அருவமும் உருவாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்யே. இறைவனுக்கு இலக்கணம் உண்டு. இறப்பு பிறப்பு இல்லாதவன், பிறந்தான் இறந்தால் என்றால் அது பரம்பொருளாக மாட்டான். அஜம் துருவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முருகப்பெருமான் பிறக்கவில்லை. உதித்தனன் மறைந்த பொருள் வெளிப்படுமானா, உதித்தான் சூரியன் உதித்தான். அவர் எப்படி உதித்தார்? அருவம் உருவாகி அநாதியாய் ஆதி இல்லாத பலவாய் ஒன்றாய் ஒரே தங்கம் சங்கிலியாக மோதிரமாக வளையலாக பல்வேறு வடிவங்களை எடுக்குது. ஒரே மண்ணு பானையாக குடமாக அகலாக வடிவம். ஒருவன்தான் பல்வேறு வடிவம் தாங்கி வருகின்றான். பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக அந்த ஜோதி ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு கருணை கூர் கூர் என்ற வார்த்தைக்கு மிகுதல் என்பது பொருள். ஆண்டவனும் எப்போதும் கருணை உண்டு, அது மிகுதிப்பட்டது. கருணை கூறு முகங்கள் ஆறு கரங்கள் பன்னிரண்டு. முருகனுக்கு பன்னிரண்டு கரங்கள், பதினெட்டு நேத்திரங்கள். ஷட்பக்திரம் துவாதச புஜம் அட்டாதச விலோச்சனம் ரூபம் அங்கீகிருதம் சுபம் லோகானாம் என்று வடமொழியிலே வியாச பகவான் சொல். கச்சியப்பர் பதினெட்டு கண்கள் என்று சொல்லவில்லை. காரணம், ஆறு முகம்னா அறுமூணு பதினெட்டு என்று தமிழன் தெரிந்து கொள்வார். ஆகையினாலே அம்மா, இது இந்த குழந்தை யார் குழந்தை? என் குழந்தைன்னு சொன்ன உடனே கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கும். இது என் குழந்தைன்னா உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்கக்கூடாது. ஆறு முகம் இந்த அறுமூணு பதினெட்டு கண்கள், அட்டாதச விலோச்சனம். மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு, ஆடி பதினெட்டு, புராணங்கள் பதினெட்டு, கீதின் அத்தியாயம் பதினெட்டு, பாரத்தின் பருவங்கள் பதினெட்டு, சேனைகள் பதினெட்டு, அச்சரோணி யுத்தம் நடந்தது பதினெட்டு, ஐயப்ப சுவாமிக்கு படி பதினெட்டு, இப்படி எல்லாம் பதினெட்டு பதினெட்டுன்னு வரும். முருகனுக்கு பதினெட்டு திருநேத்திரங்கள். இப்படியாக எம்பெருமான் கோடி சந்திர பிரகாசமாக சரவண பொய்யிலே அவதரித்தார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.